வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஜீவ இல்லம் சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். புதுசாக வந்திருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர், ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வரவேற்கின்றோம். ஸோ காலையில் நாங்கள் வந்திருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. ஸோ வேதம் எப்பொழுதுமே எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு விஷயத்தான், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ளுகிறது கூடாத காரியம். அதனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 6 நாட்கள் கடந்து இன்றைக்கு காலையில் வந்திருக்கிறோம். நாங்கள் யாருமே 100க்கு 100 விதம் சரியான மனிதர்கள் இல்லை. வாழ்க்கையில் குலவுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நம்மளை அறியாமக்கே சில போல நாங்கள் தவறுகள் செய்தது உண்டு. ஆனால் இந்த காலையில் ஆராதிக்க வந்திருக்கும் போதும் நாங்கள் தேவனுக்கு முன்பதாக நிச்சயமாக பரிசுத்தமான இறுதியாக நமக்குள்ள தேவை. ஆகையினால் இந்த காலை வேளையிலும் நாங்கள் எல்லோரும் ஒரு விசை எழும்பி தேவனை நோக்கி ஆராதித்து தேவனுக்கு நன்றி சொல்லி நம்மளை பரிசுத்தமாக்கிட்டு இந்த ஆராதனையை கடந்து செல்லலாம். நன்றி ஆவியானவர், நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையில் ஆண்டவரே, இந்த சந்தோஷமான காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நான் என்று நீர் சொல்லியிருக்கபடி இந்த காலை வேளையிலும் நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்தப்படுத்திக்கும் தேவக்காக உமக்கு நன்றி. ஒரே குடும்பமாய் சகோதர சகோதரிகளாய் இந்த நாளிலும் கூடி உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த இந்த நாளிலும் கூடி வர பண்ணியிருக்க தெய்வக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, தகப்பனே, வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தடைகளை நீக்கி ஆண்டவரே வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே இங்கே வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி இந்த நாளிலும் எங்களோடு கூட நம்முடைய சகோதரரை காண கதனை பாராட்டிக்கொண்டே கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாய் தேவனே உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உண்மை பாடுவதற்காய் உம்மை ஆண்டவரை தரிசிப்பதற்காக நீ தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இங்கே இசைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை நோக்கி பாட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தும்படியே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவரை வெறுமனை திரும்பி போகாதபடியப்பா, உம்முடைய ஆவியை நான் நிரம்பி ஆண்டவரை இருதயத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம். அப்பா, உம்முடைய தேவனே, உம்முடைய சமூகத்திலே மன்னிப்பு கிடைத்தது நான் தைரியத்தோடு பலத்தோடு போகத்தக்கதாக இருக்கிற ஒரு விஷய கிருப உம்முடைய மகிமை உள்ள கருத்துக்களை தாழ்த்துகிறோம் கர்த்தர். தாம் இந்த நாளிலும் பேச வந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கோம் உம்முடைய பிள்ளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்போ உம்முடைய சமூகத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு வந்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்தின் ஆண்டவரை ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. இருபுறமும் கரக்குள்ள பட்டயம் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை சீர்திருத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த காலை வேளையிலும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர், நீர் எங்களோடு பேசுவீராகப்பா. காற்றோடும் கடலோடும் பேசிய தேவன் இந்த நாளிலும் எங்களோடு பேச வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இதாகவே ஹலலூயா. எத்தனை பேர் கவலையாக இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷம், ரைட், ஓகே. ஆனால் எங்களாரத்திலையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் கவலையாக இருக்கிறவங்களை தான் தேடி போகிறார். சந்தோஷமாக எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் கவலையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்முடைய தேவன் ஸ்பெஷலாக தெரிவார் இல்லையா? ஆகையினால நாங்கள் பார்ப்போம் இருதயத்தின் நிறைவை வாய் பேசும்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் நாங்கள் தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோம் இல்லையா, எந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த நாளிலும் நாங்கள் குறித்து பாட போகிறோம். எல்லோருமாக பாட்டு ஆராதிக்கிறோம் சத்திய தேவனே.
அன்பு பெரியதானவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை என்று எழுதியிருக்கிறது அப்பா. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாவமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை நாயகனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு பாத்திரரை ஸ்துதிகளுக்கு பாத்திரரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Yeah.
மூமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எத்தனை இருந்தாலும் இன்றைக்கு நம்ம துன்பங்களை மட்டும்தான் பார்த்துக்கொண்டிருக்கோம், கவலைகள் கஷ்டங்களை மட்டும்தான் பார்த்துக்கொண்டிருக்கோம். ஆனால் தேவன் ஒருவர் நமக்கு முன்பதாக செல்கிறானதை நம்ம எல்லாரும் மறந்தே போயிடும். அதனால் மறுபடியும் இந்த ஒரு வரியை திரும்ப வாசிப்போம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, இந்த நாளிலும் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதனால் மறுபடியும் ஒரு விஷயம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றும் வேணாம் ஜனங்கள், நாங்கள் எல்லாருமாக இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் சத்தமாக உங்களால் எவ்வளோத்துக்கு சத்தமாக சொல்ல முடியுமோ, நீரே இல்லாமட்டு உங்களோட உறுதியத்தில் இருந்து சொல்லுங்கள். நீங்கள் சத்திர சத்தம் பரலோகம் மட்டுமே கேட்க போகுது. எல்லாரும் என்னோடு சேர்ந்து படிங்க. இன்னும் சத்தமாக நீர் ஒருவரை ஆராதிக்க பார்க்கிறேன். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் வேறொரு தேவன் எனக்கு இல்லை ஆண்டவரே. பூமியில உண்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லையாப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறுபடியும் சொல்லுவான் நீரே எல்லாம், மறுபடியும் சொல்லுவான் நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து அழைப்பே ஆண்டவரே, ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைத்திருக்கிறீங்களேப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. மரண பரியந்தம் ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பில் நாங்கள் நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
பாதுகாப்பவர் என் நேசர் நீரே.
ஆண்டவரே பிதாவுடைய வலது பாசகத்தில் இருந்து எனக்காக இன்னால் மட்டுமாய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்தரையுமே நன்றியோடு என்னை விட்டு கொடுக்காத தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரையும் என்னை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிற உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். உமை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உமை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பாவம் செய்யும் போது என்னை தூக்கி எடுத்திருக்கிற உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அழுக்காக இருந்த போதிலும் அப்பா உம்முடைய ஜீவ ரத்தத்தின் உடைய பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கழுவி ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் நீதிமானாய் வாழத்தக்கதாக அப்பா உம்மோடு கூட பரலோகத்திலே உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரே தந்திருக்கிற அந்த நல்ல சுலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா மீண்டுமாய் ஆண்டவரே உம்மை காண துடிக்கிறங்கள் கண்களை ஆண்டவரே உம்மை பார்க்க உம்மை சுதித்து ஆராதிச்சு ஆண்டவரே உம்மோடு கூட வாசமாயிருக்கிறங்கள் இருதயங்களை கர்த்தர் நீங்கள் கண்டிருக்கிறீங்களேப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்தவான் இன்னமும் பரிசுத்தவனாக மாற்றும்படி சொல்லிக்கிறபடி இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாய் மாறட்டங்கள் ஒரு விஷயம் திரும்ப பாராட்டுங்கப்பா. சத்துருக்களின் கண்களுக்கு கர்த்தர் நீங்களாக்கி பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. எல்லா ஸ்துதிகரண மகிமை உமக்கு ஒருவருக்கு உமக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இ மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே நம்முடைய ஸ்துதிகளிலே கர்த்தரின் வாசமாய் நமக்கு பிரியப்பட்டமைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையை இறக்கவும் எங்கள் பரமத்தகப்பா. அலலூயா அலலூயா. தெரியும் தானே நான் பேசினேன்னா எனக்கு சபையில் சத்தம் வரணும். அலலூயா ஆமென். இந்த காலை பொழுதிலே கர்த்தர் உங்களோடு பேச போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு நீங்கள் தற்செயலாக இந்த இடத்துக்கு வரவில்லை, அது மாத்திரம் உண்மை. அலலூயா. அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேச போதுமானவர் என்று சொல்லி. முணு முணு என்று பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் தான் கேட்கறது, யாரும் உண்மையாக சொன்ன மாதிரி கேட்கல. வீட்டில் முணுமுறுக்கிறோம், பரவாயில்ல, சபையில் பேசுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே சமாதானம், சந்தோஷம், விடுதலை, சுகம், நிம்மதி, ஆறுதல் இவை எல்லாம் உங்களுக்கு இருக்கிறபடினாலே அட்லீஸ்ட் சபையில் சரி சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை பொழுதிலே சென்ற இரண்டு மூன்று வாரங்களாக என் உள்ளத்தில் இருந்த ஒரு காரியத்தை குறித்து நான் உண்மையிலேயே ஜபித்து கொண்டிருந்த வேளையிலே நான் கடந்த வியாழக்கிழமையிலும் நாங்கள் எங்களுடைய கூட்டம் நடக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் உங்களுக்கு படித்து கொடுக்கிறதான வேத பாடங்களை குறித்து நாங்கள் அன்றைய தினத்தில் கலந்து ஆலோசிக்கிற நேரம் கூட நான் வந்து சொன்ன காரியம்தான். அதே காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் இல்லையா? ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, என்னை ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி? வேதம் என்ன சொல்கிறது? அழைக்கப்பட்டோர் அநேகர், ஆனால் தெரிவு செய்யப்பட்டோர் பதில் வருது. அல்லேலூயா. அப்ப தெரிவு செய்யப்பட்டோர் சிலர். பக்கத்தில் இருக்கிற பார்த்து நல்லா குலுக்கி தூங்குறாரா இருந்தா உங்களை ஆண்டவர் தெரிவு செஞ்சிருக்கிறார்னு சொல்லுங்க. ஹஸ்பண்டா இருந்தா பயப்படாதீங்க, பரவாயில்ல, குலுக்கி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் தெரிவு செய்த ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா ஆமென். வேதத்திலே மிக தெளிவாக சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 யோவான். இந்த வார்த்தையில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், ஆனால் மீண்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 நாங்கள் வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சென்ற 2-3 தியானித்த காரியம் தான் இது. நான் ஆண்டவரை பார்த்து காலை பொழுதிலே பல்கனியில போய் நின்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர், நீர் என்னை தெரிவு செய்தீர், ரைட், நீர் உமக்கு எனக்கு வாக்கு தத்தம் தந்தீர். அதையும் யோவான் சொன்ன காரியம் என்னது? நான் உங்களை ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் உங்களை எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொன்னார். அப்போ என்னுடைய விசுவாசம் என்னது? எனக்கு ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் அக்கினியையும் எனக்குள் ஊற்ற போதுமானவர் என்று சொல்லிய விசுவாசம், ரைட். அப்போ நான் யோசித்து கொண்டிருந்த காரியங்கள் தான் அன்றைய தினத்திலே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எத்தனையோ வல்லமையுள்ள காரியங்களை என் கண்களினாலே நான் கண்டிருக்கிறேன், நீர் என்னை கொண்டு அற்புதங்களை செய்திருக்கிறீர், நீர் என்னை கொண்டு காரியங்களை செயல்படுத்தி இருக்கிறீர் இந்த பூமியிலே, ஆனால் ஏன் ஆண்டவரே
கடந்த காலத்திலே நீர் செய்தது மாத்திரம்தான் எனக்கு தோணுகிறது, இல்லாட்டி தெரிகிறது, இல்லாட்டி அனுபவித்திருக்கிறேன். சென்ற வாரங்களிலே இதை நான் அனுபவிக்கவில்லையே, இல்லாட்டி சென்ற நாட்களிலே நான் இதை அனுபவிக்கவில்லையே, அப்போ எனக்குள் இருக்கிற அபிஷேகம் குறைந்து போயிருக்கிறதா? இதுதான் எனக்கு வந்த கேள்வி. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா? கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் ஒரு காரியத்தை செய்யும்படி. ஆனால் கிறிஸ்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் அளவு எங்களில் குறைந்திருக்கிறதா, இல்லாட்டி அந்த அபிஷேகத்தில் இன்னும் எங்களுக்கு தாகம் இருக்கிறதா? இப்போ உங்களை பார்த்து நான் கேட்டேன் என்று சொன்னால், கடைசியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு எப்போ பேசினார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு ஒரு பதில் சொல்ல முடியும்? நான் கேட்க போறதில்லை, மைக்கும் உங்களிடத்தில் வரப்போறதில்லை. ஆனால் இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவர், உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்துள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்குள் அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்களாய் அவர் எங்களை எதற்காக தெரிவு செய்தாரோ அந்த காரியத்தை செயல்படுத்தும்படியாய். உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நான் 2001 ரட்சிக்கப்பட்ட பின்பதாய் அநேக என்ன சொல்றது தாகம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் புத்தகத்தை நான் எத்தனையோ தரம் வாசித்தேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த தாகம் இருந்தபடினாலே ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக இருந்து அதிகமாய் காரியங்களை தேடி, இல்லை ஆண்டவரே, நான் காண வேண்டும் நீர் செய்ததை. நீர் மோசேக்கு செய்தீரானால், எலியாவுக்கு செய்தீரானால், எலிசாவுக்கு செய்தீரானால், நான் காண வேண்டும் அந்த பக்தி வைராக்கியம். ஆனால் அந்த நாட்களிலே என் கண்களினாலே நான் கண்ட காரியம்தான், கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தின் மூலம் எத்தனை காரியங்களை கர்த்தர் எனக்குள்ளாய் செய்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் கொழும்புக்கு வேலைக்கு வருகிற போது ஒரு தியேட்டரை நேராய் நீட்டி நான் சபித்ததுண்டு. அந்த தியேட்டர் தரைமட்டமானதை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு இடத்திலே நான் போன நேரத்திலே ஒரு என்ன சாத்திரம் பார்க்குற ஒரு இடத்தை குறித்து எனக்கு பெரிய ஒரு பாரம் இருந்தது. கையை நீட்டி ஜபித்தேன், கடைசியில் அந்த மனுஷனும் இறந்து போனான். அந்த வீடும் தரைமட்டமானது உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த சென்ற 2-3 வாரங்களாக இந்த காரியங்களை ஒரே பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்போ அந்த காரியங்கள் எனக்குள் எங்கே, உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? சோ எனக்கு பேசினதை தான் நான் உங்களுக்கு பேசுறேன். ஹல்லேலூயா. சோ என்னை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்தாரானால் உங்களை போலவே தான் நானும் சாதாரண மனுஷன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே, இந்த காலகட்டத்தில், எனக்கு அன்பான சகோதரனே, இந்த நூற்றாண்டிலே உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வழியிலே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு நாங்கள் எங்களை ஆவியானவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை குறைந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து பேச போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ நானே உட்கார்ந்து தியானிக்க தொடங்கினேன், இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகம் மீண்டும் வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய யோசனை என்ன இருக்கிறது? எனக்கு அந்த மோட்டார் பைக் எப்படியாவது வேண்டும், எனக்கு அந்த வீடு எப்படியாவது வேண்டும், எனக்கு அவரை பார்க்கிலும் ஒரு நல்ல தொழில் வேண்டும், அவர் உடுத்தியிருக்கிற உடுப்பை, அந்த அளவுக்கு எங்களுடைய யோசனை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவருடைய அபிஷேகத்தை குறித்து, அவர் எங்களுக்கு கொடுக்கிறதான அந்த அக்கினி வல்லமையை குறித்து எத்தனை பேர் நீங்களும் நானும் யோசிக்கிறோம். இன்றைக்கு மிக கஷ்டமான, துன்பமான, துயரமான காரியம், நான் மிக கவலையோடு சொல்லுகிறது இது. இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்தோ, அவர் எப்படிப்பட்ட விதத்தில் எங்களை வழி நடத்துகிறார் என்ற குறித்தோ அறிவோ தெளிவோ ஒரு உணர்வோ இல்லாத ஜடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். எனக்கு பேசின ஆண்டவரை குறித்து தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த காலை பொழுதில் உங்களை நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே. அதுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த அபிஷேகம் இருக்கிறது தானே, கர்த்தருடைய அபிஷேகம், இப்போ தெரியாதவங்க நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். அதைத்தான் அங்கே யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே வருகிறவர் இப்படிப்பட்ட விதத்திலே உங்களை அபிஷேகிப்பார் என்று சொல்லி. ஆனால் அந்த அபிஷேகம் தேவ ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா? இந்த அபிஷேகம் ரெண்டு விதமான குழுவுக்கு ரெண்டு விதத்திலே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று, தேவ ஜனங்களுக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது. ஆமேன். அது தேவ ஜனங்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் எங்களுக்கு இருக்கிறது.
அப்படியானால் தேவ ஜனங்களுக்கு அபிஷேகம் இருக்குமானால் தேவ ஜனம் இருளிலே தடவிக்கொண்டிருக்க முடியாது. நான் எங்கே போவேன், என் எதிர்காலம் எப்படி போக போகிறது, எனக்கு வயிற்றிலே வந்திருக்கிற கட்டி கேன்சர் கட்டியா, இப்படியெல்லாம் தேடிக்கொண்டிருக்க முடியாது. ஆகவே அபிஷேகித்திருக்கிற ஆண்டவர் ஜனங்களுக்கு அதை வெளிச்சமாய் பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அந்த பட்சிக்கிற அக்கினி சத்துருவுக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா, அது சுட்டெரிக்கிறதா இருக்கிறது, பிசாசின் காரியங்களை தகர்த்து எரியறதா இருக்கிறது, பாதாள வல்லமைகளை மேற்கொள்ளாமல் தடுக்கிற அக்கினி அபிஷேகமா இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அபிஷேகம் வெளிச்சம் சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு அபிஷேகம், பிசாசுக்கு அபிஷேகம் எரிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப விளங்குறதா, இந்த அபிஷேகத்தை இப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இப்போ எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இப்போ நாங்கள் யோசிக்கிற போது, ரைட்டு, நாங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டையும் வாசித்திருக்கிறோம், புதிய ஏற்பாட்டையும் வாசித்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும், ஆவியானவரை பற்றி வாசித்திருக்கிறோம், ஆவியானவர் இப்படி வழிநடத்தினார் என்று வாசித்திருக்கிறோம், எல்லாவற்றையும் என்னது அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் உணர்வுள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கிறோம். நான் சொல்றது விளங்குறதா, எங்களிடத்திலே அறிவு இருக்கிறது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆமேன். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாங்கள் பார்க்கும் போட நாங்கள் இந்த வார்த்தையை மாத்திரம் வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 18 ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 18 நாங்கள் முதல் வாசிப்போம். முப்பத்தெட்டாம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இந்த நிகழ்வு நடக்கிறது உங்களுக்கு தெரியும், அங்கே என்ன என்ன அதன் பின்னணி. ஒன்று ராஜாக்கள் 18 முழுவதாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே நாங்கள் 21 வசனத்திலிருந்து தொடர்ந்து அந்த காரியத்தை வாசிப்போம் டாக்டர். 21 இருந்தோ. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி கொண்டு நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும், ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள், நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மதியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்த நேரம்
நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2 தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2 தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3 தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3 தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்த நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமென். தேங்க் யூ டாக்டர். இப்போ இது வாசிக்கிற நேரம் நாங்கள் மனக்கண்ணிலே கண்டிருப்போம் என்று விசுவாசிக்கிறேன். அங்கே நடந்த அந்த காரியத்தை ரைட், எலியா என்ன வெறுமனே விறகை வெட்டி அதிலே பலியை மாத்திரம் வைக்க சொல்லவில்லை. 4 குடம் தண்ணீர் எத்தனை தரம்? 3 தரம். அப்போ 12 குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிறது இல்லையா, வாய்க்கால் மாதிரி நிறைந்திருந்ததாம். ஆனால் கர்த்தருடைய அக்கினி அங்கே இறங்கின பொழுது அது தண்ணீரையும் நக்கிற்று என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எனக்கு பிரியமான சகோதரி, எங்கே எலியாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த இடத்திலே காண்பித்தார், அங்கே சுற்றி இருந்த ஜனங்களுக்கு காண்பித்தார் என்னது? நீங்கள் 2 விதமான மனமுள்ளவர்களாய் உள்ளமுள்ளவர்களாய் வாழ முடியாது. நானே தேவன் என்பதை அந்த இடத்திலே அந்த பலிப்பிடத்தை வைத்து அந்த செய்த காரியத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார், நானே தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமேன். இப்போ இந்த பழிப்பு, அதாவது நான் சொல்ல வருகிற காரியம் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தை நாங்கள் வாசிக்கப் போவதில்லை. லேவியர் ஆகமம் 9:24 வசனத்திலும் இருக்கிறது, பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்தது என்று சொல்லி. 1 21:21 26:27 வசனங்களிலே தாவீதும் காத்துக்கும் நடக்கிறதான அந்த பேச்சுவார்த்தை, அந்த நிகழ்வு நீங்கள் இதையும் போய் வாசியுங்கள். அதிலேயும் அங்கே பலிபீடம் கட்டப்படுகிறது. அந்த பலிபீடத்தின் மேலே கர்த்தருடைய அக்கியானவர் அக்கினிமயமாய் ஆண்டவர் இறங்கி அந்த தகன பலிகளை ஏற்றுக்கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நான் இதில் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய அக்கினிமயமான அபிஷேகம் எங்கே இருந்தது? பலிபீடத்தின் மேல் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய அக்கினிமயமான அபிஷேகம் வந்து பலிபீடத்தின் மேலே இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தர் இந்த பலிபீடங்களை ஓய பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலிபீடங்கள், ஒரே ஒரு பலிபீடம் தான் புதிய ஏற்பாட்டிலே, அது எங்கே இருக்கிறது? கொல்கொத்தா மலையிலே, ரைட், கல்வாரி அந்த மலை, அந்த சிலுவையிலே, அங்கேதான் ஒரே ஒரு தரம் அந்த பலிபீடம் செய்யப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த தேடுகிறதான பலிபீடம் உங்கள் உள்ளமாயிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இருதயங்களாயிருக்கிறது. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து முழுமையாய் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தரம் நீங்கள் முழு இருதயத்தோடு சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே ஆயத்தப்படுவீர்களானால், அன்றைக்கு எலியாவின் மேலே, அங்கே எலியா பாகால்களோடு 450 அங்க பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக போராடி தனியே நின்று கொண்டிருந்த எலியாவுக்கு முன்பதாய் வந்து இறங்கிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் வந்து இறங்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர் இந்த நாளிலே பலிபீடங்களை தேடுபவர் அல்ல. எனக்காய் முழுமையாய்
வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற என் பிள்ளைகளை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் அன்பான சகோதரனை சகோதரியே, அந்த சிலுவையின் பின் உங்களுக்கு தெரியும், 50 நாட்கள் போன பிறகு மேல் வீட்டறையிலே அக்கினி மயமாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது எங்களுக்கு காண்பிக்கப்படுகிறதான ஒரு அடையாளம். ஆமேன். இப்போ நினைக்க வேண்டாம், வேதத்திலே அன்றைக்கு மட்டும்தானே நடந்தது, இனி நடக்க போவது இல்லையா என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு சொன்னணும் எனக்கு தெரியாது, ஆனால் நான் நினைக்கிறேன் என்கவுண்டர் வகுப்புகளிலே, நான் எடுப்புகிற வகுப்புகளிலே இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்வதுண்டு. நான் 2001 செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டு 2002 ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் ஒரு வாலிப முகாமுக்கு போனேன். ரைட், ராகமையில் ஒரு இடம் சல்வேஷன் ஆர்மி கேம்ப் சைட் உண்டு. அப்போ அங்கே போன நேரத்தில் இறுதியாக இப்போ ஒவ்வொரு நாளும் 3 நாட்களோ 2 நாட்கள் கேம்ப், அந்த 2 நாட்கள் கேம்ப், 2வது நாள் கடைசி செஷன். உங்களுக்கு தெரியும் தானே எல்லா கேம்ப்லையும் கடைசி செஷன் என்னது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்கான செஷனாய் நடக்கும். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ரைட், அப்போ நான் போய் அங்கே அந்த கூட்டம் நடைபெறுகிறது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. வந்து ஊழியத்துக்காய் வந்தவர் பாஸ்டர் ஹெரான் விக்ரமரத்ன, அந்த நேரத்தில் பாஸ்டர் என்று சொன்னோம், இப்போ மந்திரியார், முன்னாள் மந்திரி, ஆண்டவர் அப்படி கொண்டு போகிறார் அவரை. அப்போது நான் என்னது, இவர் வந்து அவருடைய சாட்சிகளை சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்காக இப்போது ஜெபித்து கொண்டிருந்தார். இப்போ நாங்கள் எல்லாரும் தெரியும் தானே கேம்பில் எல்லாரும் ஒரு சைட்லே லேடிஸ் ஒரு சைட்லே ஜென்ஸ் என்று சொல்லி நாங்கள் உட்கார்ந்து நின்று ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போது தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை அநேகம் கற்றுக்கொண்டு காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிற நாட்கள். அந்த நாளிலே அந்த அபிஷேகம் இப்போ பிரசங்கம் முடிந்து விட்டது, இப்போது ஜெபம் நடக்கிறது. ரைட்டா, அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சடுதியாய் ஒரு செகண்டுக்கு கரண்ட் போனது, அடுத்த செகண்ட் கரண்ட் வந்தது. கரண்ட் போன நேரத்திலே நான் எங்கே என்று ஜெபிச்சு கொண்டிருந்தேனோ அந்த இடத்திலே அல்ல, கரண்ட் வந்த நேரம் நான் நின்றது. உங்களுக்கு விளங்குறதா நான் சொல்றது? ஸோ அந்த லைன்ல நின்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேனே, ஆனால் கரண்ட் போய் வந்த நேரம் நான் இந்த லைனிலே அங்கெங்கேயோ நிற்கிறேன். அந்த மண்டபம் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் அன்று இருந்த அநேகரை நிரப்பினார். ஆனால் அந்த இறங்கின ஆண்டவர் யாரை தேடினார்? யார் யார் தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தேடினார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களை நிரப்ப போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே அனுபவித்ததை நான் சொல்லுகிறேன். ரைட், என்னோடு வந்த நண்பர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள். ஸோ புதிய ஏற்பாட்டிலே அக்கினியோ பலிபீடமோ காளைகளோ இவற்றை ஆற்றின் பலியோ இவைகள் அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யார் யார் தம்மை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க விரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இறங்க அக்கினிமயமான அபிஷேகத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், ஆயத்தப்படுங்கள். கெட் ரெடி, கெட் ரெடி. அல்லேலூயா. இப்போ நாங்கள் சில வேளையில் யோசிக்கலாம், இவை எல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது, பாஸ்டர்மார் வந்து ஏதோ பலிபீடத்தின் முன்னால் நின்று ஏதோ பிரசங்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கதை கதையாய் சொல்லுகிறார்கள் என்று. உங்களை பார்த்து தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய காரியங்களை அசட்டையாய் எண்ண வேண்டாம். ஆமேன். அவர் ஒரு அடி அடித்தால் நாங்கள் எழுந்திருக்க கிட்டத்தட்ட அநேக வருஷங்கள் ஆகலாம். ஆமேன். அப்படி அடியை பட்டவன் சொல்லுகிறேனா, அப்படி அடிகளை வாங்கினவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ரைட், என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நான் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறது, ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெறாமல் நான் செய்த காரியங்களின் நிமித்தம் நான் வருஷக்கணக்காவதை பட்டவனாக இருந்திருக்கிறேன். தெரியுமா? ஸோ என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே இந்த அக்கினிமயமான அபிஷேகத்தை உங்கள் மேல் தர விரும்புகிறார். பிரியமானவர்களே, நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். நீங்களும் நானும் என் வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்திலே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இந்த அக்கினிமயமான அபிஷேகம் வருகிற போது அது என்ன செய்கிறது? நான் சொல்றேன், தேவ ஜனங்களுக்கு அது சுட்டெரிக்கிற அக்கினியாய் இருக்கிறது. ஆமேன். இப்போ காலையில் எழும்பி என்னுடைய நான் இருக்கிற இடத்துல எல்லாம் வெளியிலே வந்து காலையில் பார்த்தால் தெரியும், வீலே அபான்ஸில் என்ன செய்வார்கள், வந்து கூட்டி எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி நகருக்கு வெளியில் எங்கேயோ புறம்பே கொண்டு போய் அதை எரித்து அதை சாம்பலாக்கி அந்த அரசாங்கம் இல்லாவிட்டால் அந்த நகரசபை எதை எதிர்பார்க்கிறது? அந்த நகரம் சுத்தமாய் கிளீனாய் அழுக்கில்லாமல் நாற்றம் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதே காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஏன் எங்கள் வாழ்க்கையும் நாற்றம் அடித்து குழப்பி போய்
எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நான் அல்ல பேசுவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அப்படி எங்களுக்கு பேசுகிறார் என்று சொன்னால், அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார், ரைட்? அவர் உங்களையும் என்னையும் தெரிவு செய்த காரியத்தை நிறைவேற்ற ஆவலாயிருக்கிறார். ஆமேன். என்னத்திலே ஆவராயிருக்கிறார்? உங்களை எதுக்கு தெரிவு செய்தார்? நீங்கள் எதுக்கு ரட்சிக்கப்பட்டீர்கள்? எதற்காக ஆண்டவருக்குள்ளே வந்தீர்கள்? சிலர் சொல்லலாம், நான் நோயில் இருந்தேன், சுகமானேன், ஆகவே ஆண்டவரை விசுவாசித்தேன். அது அல்ல. அதன் மூலமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தப்படுகிறாரே. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு அநேக இடத்திலே சாட்சி கட்டார் சொல்வார்கள், என்னது, நான் பிசாசின் கட்டிலே இருந்தேன், எனக்குள்ளே 7-8 பிசாசு இருந்தது, இல்லாவிட்டால் எனக்குள்ளே இத்தனை நோய் இருந்தது, இத்தனை கடன் பிரச்சனை இருந்தது, இத்தனை காரியங்கள் இருந்தது, கர்த்தரின் வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்தார், ஆகவே அல்லேலூயா, நான் சபைக்கு வருவேன், தசம பாகம் போடுவேன், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில செய்த எல்லா அற்புதங்களும், அந்த அன்றைக்கு எலியாவின் வாழ்க்கையில செய்த தேவன், வெளியரங்கமான தேவன், உங்கள் வாழ்க்கையில செய்த நோக்கம், உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியம் இன்னும் முடிவடையவில்லை. அந்த காரியங்கள் முடிவடைந்தால் நானும் கூட, அந்த காரியம் என் வாழ்க்கையில ஆண்டவர் வைத்த காரியங்கள் முடிவடைந்து நான் ஆயத்தப்பட்டால், இந்த பூமியில நான் வாழ வேண்டிய ஒரு நொடி பொழுது இருக்காது, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஏன்? மிஷன் கம்ப்ளீட். என்னுடைய மிஷன் முடிந்து விட்டது. இன்றைக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஆமேன். ஆண்டவர் போக சொல்லுகிறாரா? ஆண்டவர் நிற்க சொல்லுகிறாரா? இந்த இடம் சரியா? இந்த இடம் நான் நிற்கலாமா? ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை நான் எடுக்கலாமா? இவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த போதுமானவராயிருக்கிறார், இல்லையா? ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் இதை அனுபவித்து அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலம் உங்களுக்கு இருக்கும் எல்லா பாவங்கள், எல்லா குறைகள், எல்லா மீறுதல்களையும் ஆண்டவர் எடுத்து போட போதுமானவராயிருக்கிறார். ஆமேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரும்போது, எங்களுக்கு தெரியுமா என்ன செய்கிறோம் நாங்கள்? பாம்பை அடித்தால் என்ன செய்வோம்? எரித்து விடுவோம், இல்லையா? சாதாரணமாக அப்படித்தான் நான் கண்டிருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு தெரியுமா, கல்வாரி சிலுவையிலே அந்த வலு சர்ப்பமாகிய சாத்தானின் தலையை நசுக்கின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜெயத்தை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெயத்தை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் தோல்வியிலே வாழ எந்த விதத்திலும் அவசியம் இல்லை. அப்படி சோர்ந்து போயிருக்க தேவையில்லை. கர்த்தர் அபிஷேகிக்க போதுமானவராயிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த கொடுக்கிற, நான் கொடுத்தேன், நான் சொன்ன ரெண்டாவது காரியம் தான், கர்த்தர் கொடுக்கிற இந்த அக்கினிமயமான அபிஷேகம் சாத்தானின் காரியங்களை சுட்டரிக்க போதுமானவதாயிருக்கிறது. ஆமேன். இன்னைக்கு யோசிக்க வேண்டாம், ஐயோ என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கிறதே, இதற்கு ஒருபோதும் எனக்கு விடுவில்லையா என்று சொல்லி. விடுவி இருக்கிறது யார் கையிலே? உங்கள் கையிலே. அல்லேலூயா. எத்தனை போதகர்மார்கள்ட்ட போய் தலையை கொடுத்து ஜபித்தாலும், தலையிலே முடி இல்லாமல் போய் சொட்ட வர வரைக்கும் ஜபித்தாலும் நடக்க போவதில்லை. ஏன்? அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சொல்ல நிற்க வேண்டும், நீங்கள் கட்டளையிட மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேனே, என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன். ஆமேன். ஆகவே கர்த்தர் நிச்சயம் உங்களை அப்படியான காரியங்களில் வழி. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ரைட். விசேஷமாய் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இல்லை. பெற்றோர் எத்தனை விதத்திலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரங்களை வழி நடத்துகிறார் என்பதை பிள்ளைகள் காண்கிறார்கள். சொல்ல முடியுமா இங்க இருக்கிற பெற்றோருக்கு? என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் தான், பிராக்டிஸ் இல்லாமல், ஜபம் இல்லாமல் மேடையில் ஏற முடியாது. எங்களோட வீட்டில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அல்லேலூயா. இப்போ சில வேளையில் அவனுங்களே சொல்லுவேன், போலீஸ்காரன் மாதிரி என்னை நினைக்க வேணாம், பட் அது நல்லது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில் கூட ஒரு போஸ்ட்டை கண்டேன், ஒரு அழகான போஸ்ட். அந்த போஸ்டில் இருந்தது, என் அம்மா அந்த நாட்களில் என்னை இப்படி என்ன கடிந்து கொண்டு இவ்வளவு கட்டுக்கோப்பாய் வளர்த்தனால இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி போட்டிருந்தார். தெரியுமா, இன்றைக்கு பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தாவிட்டால் அதுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது நீங்கள் தான், இல்லையா?
நாங்கள் எல்லாம் யாரு? வெறுமனே வெறுமனே பராமரிக்கிறவர்கள் மாத்திரம்தான். நான் பிள்ளையை பெற்றுவிட்டு இவன் படிச்சு இவன் லாயர் ஆனால் டாக்டர் ஆனால் இவன் என்னை பார்த்துக் கொள்வான், ஆகவே நான் சந்தோஷமாய் கால் மேலே காலை போட்டு வயது போன காலத்தில் நிற்கலாம், இதுதான் அநேகருடைய சிந்தனையும் யோசனையும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்? உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளையை பிள்ளையாண்டான் நடக்க வழியில் வேண்டியிலே நடத்து, அப்போது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பெற்றோராகிய உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. வாலிப பிரயாயத்திலே சிருஷ்டிகரை நினை என்று சொன்னார். இன்றைக்கு சிருஷ்டிகரை நினைக்கிறோமா, இல்லாட்டி டிக்டாக்கையும் வாட்ஸ்அப்பையும் நினைக்கிறோமா? இப்போ சபையில் இருந்து கொண்டு ஐயோ என்ன ஸ்டேட்டஸோ தெரியலையா, எந்த ஸ்டேட்டஸை மிஸ் பண்ணிட்டனோ தெரியலே, எந்த ஸ்டேட்டஸ் 24 hours தாண்டிடுச்சோ தெரியலே, இல்லையா அந்த சிரிக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் எதை செய்தாலும் பரவாயில்லை, அது என்று சொல்லி நீங்கள் பாவம் செய்தாலும் சரியில்லை என்று சொல்லவில்லை. என்ன காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கொஞ்சமாவது சென்சிட்டிவாயிருங்கள், ஆவியிலே உணர்வுள்ளவர்களாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு காண்பியும் கற்றுக்கொடும், அவர் உங்களுக்கு நல்ல நண்பனாயிருந்து உங்களை வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். என் தகப்பனையும் தாயையும் ரொம்ப நேரத்தோடு இழந்தவன் நான், சரியா? என் பிள்ளைகளை கூட என் தகப்பனும் தாயும் கண்டதில்லை. ஆனாலும் எனக்கு எல்லாமுமாயிருந்து என் கவலை, என் யோசனை, என் வேதனை, என் நோய், என் போராட்டம், இவை எல்லாவற்றிலும் என் பக்கத்திலே இருந்து என்னை வழி நடத்துகிறவர் என் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேற்றலவாளரின் அன்பை உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் மற்றவர்களை தைரியப்படுத்துகிறேன், இல்லை நீ இப்படி போனால் உன் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாய் மாறும். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே உலகத்திலே நீங்கள் வாழ்கிற போது அநேகமான மாம்ச காரியங்கள் உண்டு, ரைட்? அன்றைக்கு அந்த பலிபீடத்தின் மேலே அந்த காளைகளை என்னது சந்து சந்தாய் சதுக்கி அதன் மேலே வைத்து எல்லாம் ஆயத்தப்பட்டது என்னது பலியை செலுத்தும்படிக்கு. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலே யோசனையிலே வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்களையும் துண்டு துண்டாய் தகர்த்து கர்த்தருடைய பலிபீடத்திலே நீ கொண்டு வா, அதை நான் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட போதுமானவராயிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இன்றைக்குத்தான் நாள், இதுதான் சந்தர்ப்பமாயிருக்கலாம். இதற்கு பின்பதாக இப்படி ஒரு பிரசங்கத்தை எங்களுக்கு கேட்காமலும் போக கிடைக்கலாம். அதாவது இந்த டாப்பிக்கிலே நான் சொல்லுகிறேன், ரைட்? சில வேளையிலே இதற்கு பிறகு எங்களுக்கு லைஃபே இல்லை என்று சொல்லிய சந்தர்ப்பமும் இருக்கலாம். ஏன்னா நீங்களும் நானும் இதற்கு பொறுப்பு சொல்ல முடியாது, ரைட்? அது ஆண்டவர் கையில் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு எப்போது கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவர் சமூகத்திலே வந்து நின்று எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். எங்களுக்கு தெரியுமா, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. கலாத்தியர் 5:19-22 வரைக்கும் பார்ப்போமா டாக்டர்? கலாத்தியர் 5:19-22 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, இவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி இருக்கிறது? முன்னே நான் சொன்னது போல இப்போதும் நான் சொல்லுகிறேன். அதே முன்னே சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவை எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இவைகளுக்காக அல்ல ஆண்டவர் உங்களை தெரிவு செய்தது. இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும்படி அல்ல ஆண்டவர் உங்களை தெரிவு செய்வது. ஆகவே நினைக்க வேண்டாம், ஏதோ ஒரு நாள் நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு எனக்கு நித்திய ஜீவனை தரும் என்று சொல்லி, ஏதோ நான் ஒரு நாள் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆகவே தான் நான் சென்ற வாரங்களை இதை குறித்து தியானித்து மீண்டும் இல்லை ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகம் மீண்டும் வேணும், எனக்கு அந்த வரம் மீண்டும் வேணும், அல்லேலூயா நான் நிரம்பப்படும். ஆகவே ஒரு நாளும் நினைக்க வேண்டாம், ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்கு என் வாழ்க்கையிலே தாராளமாக
தாராளமாய் போதும் என் வாழ்க்கையை வழி நடத்தும் என்று சொல்லி. ஆகவே உங்களுக்கு தெரியும் தாவீது எவ்வளவு கர்த்தருக்கு நெருங்கினவனா இருந்தான் இல்லையா, அவன் மனதுக்கு நெருங்கினவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் எவ்வளவோ வழி நடத்தப்பட்டாலும் அவன் உப்பரிகையின் மேலே உலாவும் போது பாவத்தின் விளை காரணமானது என்ன, அவன் உள்ளே இருந்த விபச்சாரம் என்கிறதான சுபாவம் சுட்டரிக்கப்படவில்லை. ஹலலூயா. அதே போல வேதம் இன்னொரு நபரை காண்பிக்கிறது, என்னது, தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாகவே சிமியோன் அலையா சிம்சோனை அழைத்த ஆண்டவர், சிம்சோனும் கூட அவன் மரா பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் பாவத்தின் விளை காரணமானது என்ன, அவனுக்குள் இருந்த விபச்சார சுபாவம் சுட்டரிக்கப்படவில்லை. இப்போ இவ்வளவு பெரிய பலவான்கள் பலசாலிகள் எல்லாமே விழுந்து போயிருக்கிறார்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே எங்கள் உள்ளங்களிலே இருக்கிற சுபாவங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற பாவங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிறதான பொறாமைகள், எங்களுக்குள்ளே இருக்கிறதான பிரிவினைகள், இவை எல்லாம் இன்றைக்கு சுட்டரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மண்டபத்திலிருந்து வெளியிலே போகிற நேரம், ஒரு புது சிருஷ்டியாய் நீங்களும் நானும் வெளியிலே போக வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்ற போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை தக்க வைத்து கொள்ள நாங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எங்கள் வார்த்தைகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது, எங்கள் செயல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நான் சொன்னது போலவே ரைட், பெற்றோர் வீட்டிலே பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாக இருக்க வேண்டும், அது மிக 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 முக்கியம். இப்படிப்பட்ட உதாரணங்கள் அநேகத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஆகவே எங்களுக்கு இருக்கிற இந்த இச்சையின் கண்கள் இன்றைக்கு நாங்கள் போகிற போது தூய கண்களாய் மாற வேண்டும். ஆமேன். இன்றைக்கு எங்களுக்கு இச்சை என்று சொன்னால் நினைக்க வேண்டாம் ஒரு பெண்ணை பார்த்து இச்சைக்கிறது, இல்லாவிட்டால் ஒரு ஆணை, அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த உலகத்தில் அநேகத்தை இச்சிக்கிறோம். எது தேவையில்லையோ அதைத்தான் இச்சிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கண்களிலே இருக்கிற இந்த இச்சைகள் நீங்கி அது தூய கண்களாய் இன்றைக்கு மாறி போக வேண்டும். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருவறுப்பான உங்கள் வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாய் இன்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே மாற வேண்டும். ஆமேன். ஆகவே சட்டமும் சமுதாயமும் மாற்ற முடியாதவர்களாய் இருக்கிறவர்களை நீதி உள்ளவர்களாயும் பரிசுத்தவான்களாயும் மாற்ற கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. சட்டமும் நீதியும் மாற்றாது. இப்போ நாங்கள் வந்து எவ்வளவு சபையில் ரூல்ஸ் போட்டாலும் மாற்ற கஷ்டம். ஏன், அது என் உள்ளத்திலே மாற வேண்டும். ஆராதனை 7:30 என்றால் குறைந்தது 7:25 சரி இருக்கிறது என்றது என் உள்ளத்திலே வர வேண்டும். அல்லேலூயா. நான் உதாரணமாக சொல்கிறேன், இப்படிப்பட்ட அநேக இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காலை பொழுதிலே கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீர்களோ அன்றைக்கு அந்த மலை மேலே அக்கினியை அனுப்பின ஆண்டவர் உங்கள் சமூக இந்த காலை பொழுதிலே கர்த்தரின் படிப்பிடத்துக்கு முன்னாலே வந்து நிற்கப் போகிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சுட்டரிக்க போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் அனைவரும் எழுந்திருப்போம். பாடல் குழு மேலே போகும். நாங்கள் வாரும் தூய ஆவியானவரே என்ற பல்லவியை பாடப்போகிறோம். ஆகவே அந்த பாடலை பாடுகிற நேரத்திலே நான் சொல்லுகிற ஒரே காரியத்தை நன்றாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இந்த பலிபீடத்தின் முன்னாலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்த காரியங்களையும் சுட்டறியும் என்னை மாற்றும் என்று சொல்லுகிறீர்களோ உங்களை தொட ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு போதகர்கள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இந்த பல்லவியை பாட போகிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு விசை, நாங்கள் ஜெபித்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இன்று தொடக்கம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற சிந்தனை யோசனைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா.